சுரக்ஷா, சுரக்ஷா. ஆ, வரேங்க. சீக்கிரம் ரெடியாவு, 7 மணிக்கு பார்ட்டிக்கு போகணும். பார்ட்டியா? நம்ம அசோசியேஷன் பார்ட்டி, கம்பல்சரி ஃபேமிலியோட வரணும்னு சொல்லியிருக்காங்க. 7 மணிக்கு பார்ட்டினா 5 மணிக்கு தான் என்கிட்ட சொல்றீங்க. சாரி, அவங்க போன வாரமே சொல்லிட்டாங்க, நான் ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன். இப்ப மறுபடியும் உங்க ரிமைண்ட் பண்ணாங்க தான் ஞாபகம் வந்தது. இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குல்ல, ரெடி ஆயிடு. நானையும் கூட்டிட்டு போலாமா? அவளையா? இதுவரைக்கும் அவளை நம்ம எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போனதில்ல. பாவம் பொண்ணு, அவளும் 4 பேர் கூட பழக வேண்டாமா? நம்ம சொந்த பந்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிளீஸ் வேண்டாமா? அங்கெல்லாம் வீல் சேர் எடுத்துட்டு கூட்டிட்டு போக முடியாது, சொன்னா கேளு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். நீயும் சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய. சரி, கூட்டிட்டு வா. தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா, இன்னைக்கு நம்ம எங்கம்மா போறோம்? அப்பா உன்னை என்னையும் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாரு. அப்பாவா? எஸ். உன்னை நான் இன்னைக்கு எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ண போறேன் தெரியுமா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம வணக்கம. வாங்க 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 வாங்க. எல்லாரும் வாங்க வாங்க சார். வணக்கம வணக்கம். ஹாய் ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம. நல்லா இருக்கேன். வணக்கம வாங்க வாங்க. உள்ள போ வாங்க. ஓகே வாங்க வாங்க. ஹலோ சுரக்ஷா, அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, வாமா நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். அவ இங்க இருக்கட்டும், வா வா. ஏ, அங்க பாத்தியா? ஹாய் ஹாய். வணக்கம வணக்கம். ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். இது வரைக்கும் ஹானஸ்ட் ஹானஸ்ட் சொல்லி டிபார்ட்மெண்ட்ல 1 பைசா திங்க விடல. பாத்தியா அவன் குழந்தை எப்படி இருக்கனே? அவனுக்கு எங்கன பிறந்துச்சு? எவந்தோ நிலம், எவனோ உழறான். இவரு வெறும் பினாமி தானே முதலாளி. அப்படின்னா அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியாதா சார்? அவன் சுத்த வேஸ்ட் சார். அது ஏதோ செயற்கை கருத்தரித்தல் சொல்லுவாங்கல்ல, அதுல பிறந்த குழந்தை அது. யாருதோ குழந்தை இன்சியல் பண்ணுதா? ஆமா. ஹாய், ரொம்ப அழகா இருக்கல்ல. ஹாய், ரொம்ப அழகா இருக்கல்ல. நானி ஸ்வீட் நேம். நீ பாக்குறதுக்கு யார் மாதிரி இருப்ப? உங்க அப்பா மாதிரியா இல்ல அம்மா மாதிரியா? அம்மா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்பா மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லையே. என்னுடைய பர்சனல் விஷயத்தை பேசுறதுக்கு நீங்க யாரு? உண்மை சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை? அந்த குழந்தை என்ன உனக்கா பிறந்துச்சு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அவமானத்தை நினைச்சு நினைச்சு பொறுமையா இருந்துட்டேன். ஆபீஸுக்கு போனாலும் அவமானம், பார்ட்டிக்கு போனாலும் அவமானம், எங்க போனாலும் அவமானம். யார பார்த்தாலும் எனக்கு ஆண்மை இல்லைன்னு குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசுவாங்க நினைச்சா இந்த குழந்தைய பத்தி ஒத்துக்கிட்டேன். இப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னால வெளியில தலையே காட்ட முடியல. ஒரு குழந்தை பிறக்காதது ஏன் தப்பா? சொசைட்டில யாரும் உன்ன மலடின்னு சொல்லிட கூடாதுன்னு குழந்தை பத்துக்கு சொன்னது தப்பா? நேர்மையா வாழணும் நினைச்சா அதுவும் தப்பா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இந்த தண்டனை? இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த அவமானத்தை தாங்கிட்டே இருக்குது? ஐ ஹேட் மை லைஃப், ஐ ஹேட் மை லைஃப். அழாதீங்க அப்பா. ஏய், நீ என்ன அப்பான்னு கூப்பிடாத, அப்பான்னு கூப்பிடாத. ஏன் அப்படி கூப்பிட கூடாது? நான் உங்க பொண்ணு தானே. நீ என் பொண்ணு இல்ல. நீ வந்து எதையுமே அவகிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். வேண்டாம். என்னங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரீங்களா? என்னன்னு சொல்லு.
நானியோட பரப்போட ரகசியம் நம்ம கூட புதஞ்சிடணும். அந்த குழந்தைக்கு அது தெரியவே கூடாது. பிளீஸ். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி ஐயாவும் அம்மாவும் அன்னைக்கு காலையில நடந்த சம்பவத்தை பத்தி விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசிக்கிட்டாங்களோ என்னமோ யாருக்குமே தெரியாது. ஆனா இல்லங்க, இனிமே இப்படி தப்பெல்லாம் நடக்காது. எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும். நீங்க இந்த சிந்தனையில விட்டுட்டு முதல்ல இருந்த மாதிரியே இருங்க. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும். இல்லம்மா, நான் ரொம்ப கெட்டவன். ஒரு நாள் கூட உங்ககிட்ட அன்பா பேசினதே இல்ல. உன்னை கொஞ்சினது இல்ல. உன் கூட நான் விளையாடினதே இல்ல. உன்னை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டம்மா. இனிமே எப்பவும் அப்படி செய்ய மாட்டேன். ஐ லவ் யூ மா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு அப்பா. இனிமேல் எப்பவும் கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாது. சரியாம்மா. நானி அழ வேண்டாம். இங்க பாரு, அழக்கூடாது. நாளைக்கு உன் பர்த்டே கிராண்டா செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிருக்காரு உங்க அப்பா. அப்படியே அப்பா? ஆமாமா. சாப்பாடு ரெடி ஆயிருக்கு, நீ போய் சாப்பிட்டுகிட்டே இரு. நானும் அப்பாவும் உனக்கு புது டிரஸ் கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வரோம். ஸ்வீட் மம்மி.